மகரம் வந்துட்டு நம்ம மகராசியாக இருக்கக்கூடிய நேரம். ஏன் பாதச்சனி, பாதச்சனி முடிய போகிற நேரம். எப்படி முடியுது நமக்கு பாருங்கள். இந்த குரு, இந்த குரு பயிற்சியோட பாதச்சனி உங்களுக்கு கலைந்து போயிடும். ஆமாங்க, இந்த குரு பயிற்சியோட பாதச்சனி உங்களுக்கு போயிடுது. எப்படி போகுது பாருங்கள். எண்டில் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷம் இருக்குது குரு குரு பயிற்சி, சனி பயிற்சி முடிய 2.5 வருஷம் 7.5 வருஷத்தில் இருந்தால் இருக்குது அந்த இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு தான் வரீங்க. இன்னும் குறையில்லைன்னு கேட்குறீங்கல்ல, அந்த குறையிற உங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு வார்த்தை, ஒரு வாக்கு, அப்பா இந்த குரு பயிற்சியோட மகர ராசி கம்ப்ளீட் செட்டில்டியா. தனுசு லக்கணம் மகர ராசி, ரைட்டா? தனுசு லக்கணம் மகர ராசி. அப்போ உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடம். அப்போ அதோட உங்கள் குரு பலம் உங்களுக்கு வந்துடுது. 1/5 உங்களுக்கு 9ஆம் பார்வையை வந்துடுறாரு. அப்போ குரு பலமும் வந்துடுறாரு, பாதச்சனியும் குறையுது. குரு பலம் வந்துடுது, பாதச்சனி குறையுது, எல்லா பலனும் கிடைக்குது. தடைப்பட்ட திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில், நோய்த்தன்மை, தீராத கடன், கஷ்டம், துன்பம், துயரம், அப்பப்பா எக்கச்சக்கம் எக்கச்சக்கம், எல்லாத்துக்கும் முடிவு சுவாமி சொல்லிட்டீங்க. இந்த குரு பயிற்சினால தைரியம் சொல்லிட்டீங்கல்ல, அந்த வகையில் பரவாயில்லை. அப்படிப்பட்ட நேரம் மகர ராசி. அப்போ மகரத்திற்கு உரிய நாள் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனிக்கிழமை. பயப்படாதீங்க, எந்த காரியத்திற்கும் சனீஸ்வரன் இல்லாமல் எதுவும் நடக்காது. அது சுப காரியம்னாலும் சரி, அசுப காரியமாக இருந்தாலும் சரி, எல்லா காரியங்களுக்கும் சனீஸ்வரர் இல்லாமல் நடக்காது. குறிப்பாக திருமணத்திற்கு சனீஸ்வரர் இல்லாமல் நீங்கள் எந்த எத்தனை குருவுக்கு போனாலும், சுக்கரனுக்கு போனாலும், செவ்வாய்க்கு போனாலும், சனீஸ்வரன் இல்லாமல் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. எழுதி வச்சுக்கணும். அப்படிப்பட்ட சனிக்கிழமை எடுத்துக்கோங்க. சரி, சனிக்கிழமை வேண்டாம், இல்லை சுவாமி எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அப்படி ஒரு மனசில் ஆசிலேஷன் இருக்குதுன்னா வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க, வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க. சனி, புதன், வெள்ளி, இதில் ஏதாவது புதன் வெள்ளி, வெள்ளி புதன் வெள்ளினு எடுத்துக்கோங்க. ஏன்னா சுப நாள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ சுப நாள்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும், அந்த வெள்ளியும் புதன் எடுத்துக்கணும். புதனும் சனியும் தன்னை விட்டு போகாது, புதனும் சனியும் தன்னை விட்டு நீங்காது. அந்த வகையிலே நீங்கள் புதனே எடுத்துக்கோங்க. புதனி வெள்ளி கூட அடுத்த ஸ்டேஜில் இருக்குது, நீங்கள் புதன் எடுத்துக்கோங்க. மகர ராசியும் கும்பராசியும் புதன்கிழமை எடுத்துக்கோங்க, காலையில் 6 to 7 அழகாக எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு வாழையிலே போடுங்க, நல்ல வாழையிலே போட்டு நல்ல நெல் பரப்புங்க, காமனவுரிய நெல்லை பரப்புங்க. நல்ல நெல்லை பரப்பிட்டு நல்ல வெத்தலை வைங்க, நல்ல வெத்தலை வைங்க. வெத்தலையை வச்சுட்டு, வெத்தலை நல்ல வெத்தலை வச்சுட்டு 8 விளக்கு வைங்க, நல்ல விளக்கு வைங்க. மற்ற விளக்கு வச்சு நெய் தீபமே ஏற்றுங்க, நெய் தீபம் புதன் நெய் தீபம் ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றிட்டு முதல்ல பிள்ளையார், முதல்ல உங்கள் குலதெய்வத்தை சொல்லுங்கள், அப்புறம் பிள்ளையார் சொல்லுங்கள், இஷ்ட தெய்வத்தை சொல்லுங்கள், அப்புறம் புதனுடைய பதிகத்தை பாடுங்க, சுக்கரனுடைய பதிகத்தை பாடுங்க, அப்புறம் சனீஸ்வரனுடைய பதிகத்தை பாடுங்க. நீலாஞ்சனம் சமாபாச்சம் ரவிபுத்திர யமாக்கிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் பார்த்தீங்களா, சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா, கடைசியாக பாடுங்க. அந்த நாள் அவருக்குரிய நாள் இல்லையா. அப்போ சனிக்கிழமை காலையில் 6 to 7 சனி ஓரை, 7 to 8 குரு ஓரை, 7 to 8 குரு ஓரில் நீங்கள் செய்யலாம், 7 to 8 குரு ஓரில் செய்யலாம். சனிக்கிழமை மட்டும் செய்யணும்னு நினைக்க வேணாம், புதன்கிழமை காலையில் 6 to 7 செய்யலாம், வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 செய்யலாம். அதுக்காக சனிக்கிழமைங்கன்னா சனிக்கிழமை தான் செய்யணுங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை. அந்த வெள்ளி புதன் அந்த ஓரை வரும்போது சுப ஓரையில் செஞ்ச, சுப ஓரை வந்து எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு சுப காலங்கள், சுப ஓரை, சுப கிரகங்கள்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா புதன், சுக்கரன், குரு. அப்போ இந்த 3 பேருடைய உரையில் நம்ம அந்த ஓரையில் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக சுப பலனை கொடுக்கும். குறிப்பாக பாதச்சனி தீர இதோடு தீந்து போயிடும். அது மட்டுமல்ல, பாதச்சனி மட்டுமல்ல, எல்லா பகையாளியும் போயிடுவாங்க, எல்லா கடனும் குறைய ஆரம்பிக்கும். நான் தீர்னு சொல்ல மாட்டேன், குறைய ஆரம்பிக்கும். திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் உண்டு, செல்வம் சேரும், நிச்சயமாக என்னாகும்,
குறைய ஆரம்பிக்கும். எல்லா கடனும் குறைய ஆரம்பிக்கும், நிச்சயமாக குறையும். கண்டிப்பாக பைரவர் வழிபாடு, சரபேஸ்வரர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, பிள்ளையார் குலதெய்வம், பிள்ளையாரை முடிச்சுட்டு சரபேஸ்வரர், இப்படி வழிபாடெலாம் பண்ணுங்க. இப்படி வழிபாடெலாம் பண்ணும்பொழுது நிச்சயமாக அந்த தாக்கங்கள் குறையும். அப்போ கூடுமானவரை மகர ராசிக்காரங்கள், மகரம் யோகி குரு வடிவாக இருக்கக்கூடியவர்கள், ராகவேந்திராவாக இருக்கக்கூடியவர்கள், ராமானுஜராக இருக்கக்கூடியவர்கள், ஐயன் ரமண மகர்ஷியாக இருக்கக்கூடிய அந்த குரு வழிபாடுகளை சிறப்பாக செய்யுங்கள். அந்த குரு வழிபாடு சிறப்பாக செய்யுங்கள். மகரமும் கும்பமும் அந்த குருவை நீங்கள் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் சரி, யோக குருவாக இருக்கக்கூடியவங்க, தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே ஏன் சொல்லியிருக்காங்க, திரு அண்ணாமலை, கிழக்கு வாசல், மேற்கு வாசல், தெற்கு வாசல், வடக்கு அம்மணி அம்மா வாசல் சொல்லிக்கொண்டே போகலாம். அம்மணி அம்மா ஒரு ஊராக போகிறாங்க, ஊராக இரவல், ஒரு ஊராக இரவல், கட்டி முடிக்கல, கட்டி முடிக்கல. எத்தனை எத்தனை கலசம் இருக்குது பாருங்க, அத்தனைக்கும் இன்னும் ஏழு இருக்குது, அஞ்சு கட்டிட்டாங்க, நான் ரெண்டு கட்ட வேண்டியிருக்குது, என்ன பண்ணுறதுன்னு முடியலை. கன்ஸ்ட்ரக்ஷன்காரன் வரல, அந்த காலத்தில் எப்படி கட்ட முடியும், அந்த காலத்தில் எப்படி கட்ட முடியும். சரி, அருணாச்சலா அவரே வர்றார், காசு இல்லை கையில், கரெக்டாக கொடுக்குறார். விவிதி அள்ளி அம்மா கொடுக்குறாங்க, கொத்தனருக்கு 2 ரூபாய், ஹெல்பருக்கு 4 அணா, என்ஜினியருக்கு 3 ரூபா, எடுத்து நடத்துகிறவனுக்கு 4 ரூபா, பார்த்தீங்களா. அந்த விபதியை கொடுக்கும்போது அந்த ரூபா போய் சேர்ந்து கணக்கீடாக போய் செய்யுது. அப்படிப்பட்ட அருள் பிரகாஷம், அப்படிப்பட்ட அருள் தன்மை, அப்படிப்பட்ட கருணை வடிவான அருணாச்சலம், நெய்யே உன் பொன்னடியை கண்டு வீடுற்றும் திருவாசகம் தேன் என்று சொல்லியிருக்காரு, அதனால தாங்க மறக்க முடியல. அப்ப யோகிகள் குரு குரு நமச்சிவாக, குகை நமச்சிவாக, குரு நமச்சிவாக, குகை நமச்சிவாயா, குருவை மிஞ்சினு இருங்க, குரு நமச்சிவாயா, ஆகன்னு துப்பியிருக்காரு, அப்படியே வாயில் போட்டிருக்காரு சிசியப்பிள்ளை, குரு துப்புறது அப்படியே வாயில் போட்டிருக்காரு. எப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமி, எப்படிப்பட்ட தெய்வங்கள் வழிபடக்கூடிய இடங்கள் இன்னைக்கு வேகமாக ஓடுது, இன்னைக்கு வேகமாக ஓடலாம், வேகமாக ஓடுறது இன்னைக்கு விபரீதம், வேகமாக ஓடுறது இன்னைக்கு விபரீதம். ஆக மகர ராசி நேயர்களுக்கு இந்த 48 நாளில் கண்டிப்பாக இதோட உங்களுடைய பாத சனியும் முடியுது, 7.5 பயணமும் முடியுது, குருபலம் உங்களுக்கு நிவர்த்தியாகி நற்பலனை கொடுக்கின்றது. அப்போ குரு வழிபாடும் முக்கியம்.